வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஃபாஸ்டா ரிப்ளை வேணுமா, நீங்க கமெண்ட்ல கேக்குற வீடியோஸ் சீக்கிரமா அப்லோட் பண்ணணுமா, நெக்ஸ்ட் நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய சப்ஜெக்ட் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணுமா, இது போன்ற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலுடைய மெம்பரை ஜாயின் பண்ணிக்கங்க. இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜி யூனிட் 14 இந்த லெசன்ல ஷார்ட் ஆன்சர்ல ஒரு க்வெஸ்டினும் கிவ் ரீசன்ல ஒரு க்வெஸ்டினும் பார்க்க போறோம். ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினும் கிவ் ரீசன்ல செகண்ட் க்வெஸ்டினும் பார்க்க போறோம். ரெண்டு க்வெஸ்டினுக்கும் ஆன்சர் சேம்ன்றதுனால ஆல்மோஸ்ட் சேம் தான். சோ விஷயம் ஒண்ணுதான், சோ கான்செப்ட் சேம் தான். அதனால ரெண்டு க்வெஸ்டினும் ஒன்னா பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் காசஸ் த ஓபனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் டொமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவாப்ரேஷன் சொல்லுவோமா, எவாப்ரேஷன் வாட்டர் வந்து லேண்ட்ல இருந்து எவாப்ரேட் ஆகி ஏர்ல போறது. சோ டிரான்ஸ்பிரேஷன்னா ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்ல உள்ள வாட்டர் வந்து அந்த பிளான்ட்டை விட்டு வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ எவாப்ரேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். எவாப்ரேஷன் கிடையாது, அதுக்கு தான் இதுக்கு வேற பேரே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பிரேஷன்றது பிளான்ட்ல இருந்து வாட்டர் வெளியே போகிறதுன்னு அர்த்தம். சோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் டைம்ல அது நடக்கும்போது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது ஸ்டொமேட்டா மூலமா தான் நடக்கும். ஸ்டொமேட்டான்றது லீஃப்ல உள்ள ஒரு பார்ட். அந்த ஸ்டொமேட்டால உள்ள காட் செல்ஸ் வந்து எதனால ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுது, என்ன காரணத்தினால, வாட் காசஸ், என்ன காரணத்தினால அந்த காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து ஓபன் க்ளோஸ் ஆகுது டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் கிவ் ரீசன்ல செகண்ட் க்வெஸ்டின், காட் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓபனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. டிரான்ஸ்பிரேஷன் அப்ப ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டால உள்ள காட் செல்ஸ், லீஃப்ல ஸ்டொமேட்டா இருக்கு, ஸ்டொமேட்டால உள்ள காட் செல்ஸ் வந்து ஸ்டொமேட்டாவை ஓபன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கு, காரணமா இருக்குன்னு கிவ் ரீசன் இதுக்கு நம்ம கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், இதுல ஸ்டொமேட்டா அதுல உள்ள காட் செல்ஸ் வந்து ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுறதுனால ஸ்டொமேட்டா ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்றதுக்கான காரணம் சொல்லணும். ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்ல காட் செல்ஸே ஓபன் ஆக, ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுதுல, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும். சோ காட் செல்ஸே ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து டர்ஜிடிட்டி. சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு க்வெஸ்டினுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபிகர் 14.7 இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல ஸ்டோமா ஓபன், ஸ்டோமா க்ளோஸ்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோமானா ஸ்டொமேட்டாவோட சிங்குலர் ஃபார்ம். ஸ்டோமான்றது சிங்குலர், ஸ்டொமேட்டான்றது ப்ளூரல். ஸோ லீஃப்ல நிறைய ஸ்டோமேட்டா இருக்கும், அதுல ஒரே ஒரு ஸ்டோமா, அதுல இருக்க ஒரே ஒரு ஸ்டொமேட்டாவை ஸ்டோமான்னு சொல்லுவோம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் தான் வித்தியாசம். காட்செல்லின் டர்ஜிட் அண்ட் பிளாசிட் கண்டிஷன். இப்போ டர்ஜிட் அண்ட் பிளாசிட் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆன்சர் முடிஞ்சிருச்சு. டர்ஜிட்னா உப்பி போயிருக்கிறது, இல்ல கொஞ்சம் வீங்கி இருக்கு, பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிளாசிட்னா மெலிசா ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சுன்னு அர்த்தம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா இதுல நிறைய பார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு தேவையானது வந்து, இந்த க்வெஸ்டினுக்கு தேவையானது காட் செல்ஸ். இந்த காட் செல்ஸ்ன்றது ஸ்வாலன், ஸ்வாலன்னா வீங்கி போயிருக்குன்னு அர்த்தம், அதாவது உப்பி போயிருக்குன்னு அர்த்தம், எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த டைம்ல இந்த இடம் வந்து கேப் உருவாகுதா, இதுவே காட் செல்ஸ் வந்து ஷ்ரங்கன், ஷ்ரங்கன்னா சுருங்கி போயிருக்கு, இந்த டைம்ல நடுவுல கேப் இல்ல. சோ இங்க கேப் இருக்கு, இந்த இடத்துல கேப் இல்ல. ஸ்டோமா வந்து இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு, ஸ்டோமா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இது ஓபன் ஆயிருக்குதா இல்ல க்ளோஸ் ஆயிருக்கான்றது எதை பொறுத்து, அந்த டர்ஜிடிட்டியை பொறுத்து தானே. சோ அதுதான் மெயினான ஆன்சர். சோ அந்த டர்ஜிடிட்டி இல்ல பிளாசிட், பிளாசிட்னா அது சுருங்கி போறது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். இந்த டயக்ராம்ல காட் செல்ன்றத புரிஞ்சுங்க, இந்த சென்டர் பார்ட் தான் ஸ்டோமான்றத புரிஞ்சுங்க. ஸ்டோமான்றது ஸ்டொமேட்டாவோட சிங்குலர். இப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஸ்டொமேட்டா ஆர் ஓபன் இன் த டே அண்ட் க்ளோஸ் அட் நைட். லீஃப்ல உள்ள ஸ்டொமேட்டான்ற அந்த பார்ட்லாம், அந்த பகுதியெல்லாம் டே டைம்ல ஓபனா இருக்கு, நைட் டைம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. த ஓபனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் டர்ஜிடிட்டி ஆஃப் த காட் செல்ஸ். இப்ப டே டைம்ல ஓபன் ஆயிருக்கு, அந்த டைம்ல வாட்டர் வந்து அதுல ரிலீஸ் ஆகும், நைட் டைம்ல க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த டைம்ல நார்மலா இருக்கும். இந்த ஓபனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து எதனால நடக்குதுன்னா, டர்ஜிடிட்டி அந்த வீக்கம் அடையுது இல்ல, ஸ்வாலன் ஆகுது இல்ல, எது ஸ்வாலன் ஆகுது, காட் செல்ஸ். அந்த காட் செல்ஸ் உப்பி போறதுனாலதான், எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனாலதான் நமக்கு ஸ்டொமேட்டான்றது ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுது. சோ இதுதான் மெயினா கிவ் ரீசனுக்கான ஆன்சர். கிவ் ரீசன்ல செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்ல, அதுக்கான ஆன்சர். இதுவே ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பார்த்தோம்னா டர்ஜிடிட்டி தான் காரணம். சோ அதுக்கும் இதுதான் ஆன்சர், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை இன்னும் டீடைலா பார்த்தோம்னா, வென் வாட்டர் என்டர்ஸ் இன்டு த காட் செல்ஸ் தே பிகம் டர்ஜிட் அண்ட் த ஸ்டொமேட்டா ஓபன்.
சோ வாட்டர் வந்து இந்த காட் செல்ஸ்ல என்டர் ஆகும் போதுதான் அது டர்ஜிட் ஆகுது. இப்ப நார்மலா யோசிச்சு பாருங்களேன், ஒரு காட் செல்ன்றது நார்மலா ஒரு இடம், ஏதோ ஒரு இடம் இருக்கு, அது நார்மலா எப்படி உப்பி போகும், அது உப்பி போறதுக்கு இல்ல எக்ஸ்பெண்ட் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணம் என்னன்னா வாட்டர் வந்து என்டர் ஆகுது, அது உள்ளார நுழையுது, காட் செல்ஸ் உள்ளார நுழையுது, இதனால அது டர்ஜிட் ஆகுது. இந்த காரணத்தினால ஸ்டோமா ஓபன் ஆகுது. சோ ஸ்டோமான்றது சிங்குலர். When the God cells lose water, அந்த God cells லந்து water வெளியே போயிடுச்சு. அந்த டைம்ல it becomes flaccid and the stoma closes. அந்த டைம்ல water வந்து வெளியே போயிட்ட பிறகு அந்த God cells வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும், அதாவது சுருங்கி போயிடும். இதனால stoma அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு க்வெஸ்டினுக்குமே ஒரே ஆன்சர் தான். நம்ம ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்ல என்ன பார்த்தோம், அந்த ஸ்டோமேட்டால உள்ள God cells வந்து ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, டர்ஜிடிட்டி, முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து கிவ் ரீசன்ல செகண்ட் பார்த்தோமா, அதுல காட் செல்ஸ் தான் ஸ்டொமேட்டா ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுது, அதன் மூலமா தான் ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், காட் செல்ஸ் மூலமா தான். சோ அதுக்கு தான் இங்க இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல இருந்து இது வரைக்கும் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க, வாட்டர் காட் செல்ஸ்ல என்டர் ஆகும் போது ஸ்டோமா ஓபன் ஆகும், காட் செல்ஸ்ல இருந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் போது, லூஸ் ஆகும் போது அதுல இருந்து வெளியே போயிட்ட பிறகு ஸ்டோமா வந்து க்ளோஸ் ஆயிடும், ஏன்னா காட் செல்ஸ் வந்து பிளாசிடா மாறிடுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இட்டுன்றது காட் செல்ஸ் குறிக்குது. சோ ரொம்ப ஈஸியான ஆன்சர். இது போல கம்பேர் பண்ணி படிங்க, ஒரே ஆன்சர், ரெண்டு க்வெஸ்டினுக்கு ஒரே டைம்ல படிச்சதா முடிஞ்சிடும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. HCIS யூடியூப் சேனலுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு HCIS யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை அப்லோட் பண்ண வீடியோஸுடைய பிளேலிஸ்ட் கிளாஸ் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், லெசன் வைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சேனலுடைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சேனலுடைய மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பரா எப்படி ஜாயின் பண்றது, டெலிகிராம் உடைய லிங்க், பேஸ்புக் பேஜ் உடைய லிங்க், பிளேலிஸ்ட் உடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.